செய்திகள் தொடர்கின்றன. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே ஆண்டனி உறுதியளித்துள்ளார். தலைநகர் புதுடெல்லியில் ராணுவ கணக்கு தணிக்கைத்துறை ஏற்பாடு செய்த இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாள்தோறும் தமக்கு ஓய்வூதியம் சம்பந்தமான ஏராளமான புகார்கள் வருவதாகவும் விரைவில் இப்பிரச்சினைகளை தீர்க்க நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். Lot of complaints about not settling the pension claims of the ex-servicemen. It is not your fault. We are carrying a historical baggage, but we have to find a permanent solution to this as quickly as possible. Whenever government increases the pension, after that the settlement of the pension disputes take a lot of time, but because of the latest decisions all of us took, I think things will move very fast. தாய்நாட்டு மண்ணை போற்றி பாதுகாப்பதில் தங்களது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கும் ராணுவ வீரர்களின் குறைகளை களைய வேண்டியது ராணுவ அதிகாரிகளின் முக்கிய கடமையாகும் என்றும் ஏ கே ஆண்டனி அப்போது வலியுறுத்தினார். பழனி அருகே வேட்புமனு பரிசீலனையின் போது அதிமுகவினர் அத்துமீறி நடந்து கொண்டதால் அடிதடி ரகளை ஏற்பட்டது. பழனி அருகே தொப்பம்பட்டி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த அதிமுகவினர் திமுகவினரை அலுவலகத்திலிருந்து வெளியேற்றுமாறு கூறினார்கள். இதனையடுத்து திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் வெளியேறிய திமுகவினர் அதிமுகவினரையும் வெளியேற்றுமாறு கோஷமிட்டனர். இந்நிலையில் ராஜம்பட்டி ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சீதாலட்சுமி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இரு கட்சியினர் இடையே அடிதடி ரகளை ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. நில அபகரிப்பு வழக்கில் திமுகவினரை கைது செய்து பிறப்பித்த அரசாணை குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நில அபகரிப்பு புகார் தொடர்பாக திமுகவினரை கைது செய்ய அதிமுக அரசு புதிய அரசாணை பிறப்பித்தது. இதன்படி நில அபகரிப்பு செய்த முன்னாள் அமைச்சர்கள், திமுக முன்னணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த அரசாணைக்கு எதிராக திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இன்று நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் புதிய அரசாணை குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 21 தேதிக்குள் அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் விமானப்படை மையத்தில் பயிற்சி பெற்ற விமானப்படை வீரர்களின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. வீரர்களின் யோகா மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தாம்பரம் விமானப்படை மைதானத்தில் விமானப்படை தொழில்நுட்ப வீரர்கள் மற்றும் தொழில் சாரா வீரர்கள் உட்பட 386 பேர் பயிற்சி பெற்று வந்தனர். இந்நிலையில் பயிற்சி முடித்தவர்களின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் விமானப்படை கமாண்டர் அஜித்குமார் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விதவிதமாக வீரர்கள் அணிவகுப்பு நடத்தியது பிரமிக்க வைத்தது. இதைத் தொடர்ந்து வீரர்கள் செய்து காண்பித்த யோகா மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து சிறப்பாக பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு கோப்பையும் நற்சான்றிதழும் வழங்கி கமாண்டர் பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் விமானப்படை அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இளைஞர்கள் தீவிரவாத அமைப்புகளில் சேர்வதை தடுக்க அரசு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாத அமைப்பில் ஏராளமான இளைஞர்கள் சேர்ந்து வருகின்றனர். வேலை கிடைக்காத காரணத்தால் இளைஞர்கள் இந்த தவறான பாதைக்கு செல்வதாக கூறப்படுகிறது. தீவிரவாத அமைப்பில் சேரும் இளைஞர்களின் மனோபாவத்தை மாற்றும் வகையில் அம்மாநில அரசு தற்போது வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் LIC, SBI வங்கி உள்ளிட்ட 10 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று இளைஞர்களை தேர்வு செய்தன. இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் 4,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்குடியில் மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தில் பார்வையாளர்கள் தினம் நேற்றும் இன்றும் கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மத்திய அரசிற்கு சொந்தமான மின் வேதியியல் ஆய்வகம் ஒன்று உள்ளது. இங்கு பல்வேறு கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது. அறிவியல் தொழிலக ஆய்வுக் குழுமத்தின் 69 நிறுவன நாளை முன்னிட்டு பொதுமக்கள் பார்வைக்காக நேற்றும் இன்றும் அனுமதி அளிக்கப்பட்டது.
அதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் ஆர்வமுடன் வந்து ஆய்வகத்தை பார்வையிட்டனர். அப்போது அதிநவீன ஆராய்ச்சி உபகரணங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பார்வையாளர்கள் தினம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட ஆர்வத்தை கொடுத்துள்ளது. இரண்டாவது நாளான இன்று மட்டும் சுமார் 25,000 மேற்பட்ட மாணவர்களும் பொதுமக்களும் ஆய்வகத்தை பார்வையிட்டனர். அதிசயம் ஆனால் உண்மை. மனித குலம் மட்டுமல்ல, மிருகங்களும் ஒன்றை ஒன்று வேட்டையாடி வாழ்கின்றன. இதோ ஒரு கரடி குட்டி கிடைத்து விட்டது பசித்து நிற்கும் இந்த புலிக்கு. எப்படியாவது இந்த கரடியை அடித்து சாப்பிட்டுவிட பாய்ந்து செல்கிறது புலி. கரடியோ உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுகிறது. காடு மேடு என்று எல்லா பகுதிக்கும் பாய்ந்து ஓடிய கரடி கடைசியில் தண்ணீரில் குதிக்க புலி அதை நெருங்க மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அங்கே காத்திருக்கிறது. எல்லாம் அந்த தாய் கரடியின் மகிமைதான். தென்கொரியாவில் நடைபெற்ற மெய்சிலிருக்கும் ராணுவ கூட்டு பயிற்சி விபரம் இடைவேளைக்கு பிறகு.